மார்க்கெட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸோட ரேட்டை இவங்க ரேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏற்ற ஃபர்னிச்சர்ஸை டீ கன் ஓக்கில் ஆர்டர் பண்ணுங்க இந்த பிரான்ச்சஸ் ஆர் ஆட் வேலச்சேரி ஷோலிங் நல்லூர் ஓஎம்ஆர் குடுவாஞ்சேரி அண்ட் பொந்தமல்லி ஃபர்ஸ்ட் டே மாஸ்டர் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எப்படி இருந்துச்சு கோபுரா ஷூட்டிங் போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு நீ வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து சந்தோஷம் ஏன்னா வந்து பிகில் படத்தில் சும்மா அப்படி வந்துட்டு போனதுக்கே எல்லாருமே கேட்டாங்க என்ன சொன்னார் நடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதனால வந்து எனக்கு செம்ம சந்தோஷமா ஆயிடுச்சு பாஸ் இவர் ரொம்ப ஏமாத்துறாரு பிக் பாஸ் கேமரா புட்டேஜ் இருக்குங்க மாட்டிக்கிறீங்க நீங்க இது வந்து கேமரா புட்டேஜ் இதுக்கு இப்ப சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனது ரெக்கார்ட் இருக்குல்ல அதை சொன்னா நான் அதாவது வந்து யூ பிக் பாஸ் நான் பாக்குற பார்த்தீங்களா மாதிரி வேற நியாபகம் கொடுத்துட்டீங்க தம்பி போன வாரம் வேற பணம் பாலம் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்றீங்களா ஆமாம்ல இந்த மாதிரி ஜோக்கை சொல்லி நம்மளை மட்டும் இல்ல தளபதியவே இவர் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிருக்காரு நீங்க தளபதிக்கு இந்த மாதிரி சொன்ன ஜோக்ஸ் தளபதி அண்ணா கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொன்னேன் தளபதியவே கேள்வி கேட்டிருக்கீங்க சரி கேள்றா அப்படின்னு சொன்னாரு அவருக்கு வந்து பெரிய பணக்காரு பாடி வச்சு பயங்கரமா இருப்பாரு ஆனா அவர் எல்லாரும் கோபால் கோபால்னு கூப்பிட்டாங்க ஏன்னா ஒரு பேர் வந்து கோபால் அடிக்கு அடிக்கல்லுக்கு தூக்குனாரா போராட்டு கால தூக்கிட்டாப்ல சில பேர் வந்து கோவப்படுவாங்க அண்ணா கோவமே போட மாட்டாருங்க சாந்தமா தாம இருப்ப அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அந்த செட்டு அப்படியே சுத்தி 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 வந்துட்டு இருக்கோம்னா ட்ரெஸ்ஸில் வந்து சிக்கன் பக்கோடா போட்டால் நான் நல்லா எல்லாரும் மன வரையா சாப்பிட்றோம் விஜய் சேதுபதி என்ன வராது நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் வருஷம் தான் இப்படி மறைச்சிட்டேன் எல்லாருக்குமே காசு போட்டு வாங்கி விட்டுறாரு அவர் வரப்ப மறைச்சிருக்கேன் அதே தாங்க அவரும் சொன்னாரு நாங்கள் பிடிங்க சாப்பிட்டு போகிறோம் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் விஜய் சேதுபதி என்ன வந்து எந்த அளவுக்கு மாதம் அதோடய நிறைய மாதம் இது

அன்பு மக்களே நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தமிழ் பார்க்கறது தெரிஞ்சிருக்கும் புவையா மிஸ்டர் பூவா பார்க்க வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு டைம் வாங்கி அவருடைய பிஸி கெடுவில் நம்ம பார்க்க வந்திருக்கோம் பார்க்க வந்தா வெளியில ஒரு அரை மணி நேரம் நம்மளை வெயிட் பண்ண விட்டாரு சரி என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதை தட்டி பார்த்தா தொந்திருச்சு கதைக்கு உள்ள என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு நீங்க பாருங்க அந்த மேக்கப் இந்த ஒரு ஒரு பத்து மணி நேரம் ரெடி இருக்காப்பில நம்ம தம்பி என் தம்பி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உள்ளே வந்து ஒரு கால்ஷீட்டை பிடிச்சிட்டு ஒரு வழியா அண்ட் கால்கையை பிடிச்சி கால்ஷீட்டை பிடிச்சி இப்போ அவர் உங்களுக்காக நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கோம் அண்ட் நிறைய மாஸ்டரை பற்றின அப்டேட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய அவரை பற்றின அப்டேட்ஸ் இருக்குது அண்ட் கோபுரா பற்றின அப்டேட்ஸ் இருக்குது அண்ட் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத அந்த மூஞ்சை எப்படி சார் வைக்கிறீங்க நீங்கள் டாகவே நான் பிறந்ததுலேருந்து நல்ல பையன் கை பிறந்ததுலேருந்து நல்ல பையன் இப்போ அதான் பிறக்கிறப்போ எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையாக தான்ப்பா பிறக்குது கண்ணதாசனே சொல்லிட்டார் அதை அதாங்க நான் வந்து இன்ட்ரிவியூ எடுத்தால் நான் அமைதியாக தான் அதுக்கு அதுக்கு கலாய்க்கலாம் மாட்டேங்க கலாய்க்க மாட்டேங்க கேமராமேன் கூட நீங்கள் போட்ட டீல் எனக்கு தெரியும் சரியா சரி ஓகே

ஓகே சூப்பர் அண்ட் நைஸ் ஒரு எனர்ஜி ஒரு சாங் கேட்டோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் கண்ணாடி போட்டுக்கப்ப தெரியும் அப்படியே அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய இன்டர்வியூ புடிச்சிருக்கோம் சோ இவ்ளோ பிஸியா இருக்கீங்க இந்த சின்ன வயசுல இவ்ளோ சாதனைகள் ஏழு மாசமா வீட்ல வெட்டியா இருந்தே அப்பா வராம ஒரு நாள் ஷூட்டிங் அப்ப வந்துட்டு பிஸியா இருக்க நான் சொல்றீங்க தயா வெல்ல சொல்லணும் என்னமா நீங்க போய் சொல்லி பார்க்கலாம் போய் சொல்லி பார்க்கலையா

கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ப்ரொடியூசர் சொல்லிட்டு வந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸோடைய கேள்வியும் இது இதுவாக இருக்குது நீங்கள் மாஸ்டரில் நடிச்சிருக்கிறீங்க ஸோ மாஸ்டர் வித் மாஸ்டர் எப்படி இருந்துச்சு மாஸ்டர் வித் மாஸ்டர் அதாவது மாஸ்டர் படம் வந்து இப்போ பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நானும் வெயிட் பண்ணிட்ருக்கேன் ஒரு நாள் தியேட்டரில் ஆமாம் அப்ஜி பதிமூணாந்தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆக சொல்ல பிசல் பறக்க பாருங்கள் அதுதாங்க மாஸ்டர் இது மாஸ்டர் அப்டேட் கொடுப்பாரு அவர் என்ன சீன் நடிச்சார் அதெல்லாம் சொல்லுவாருன்னு நான் எப்படி கொடுத்துருக்காரு பற்றி நான் கண்ட்டு அதான் இப்போது நீங்கள் வந்துட்டு மாஸ்டர்ல இப்போ நான் இப்படி கேட்டேன்னா நீங்கள் எப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால தான் நாங்களும் எங்கள் பங்குக்கு நாங்களும் ரெண்டு மூணு கேள்விகள் எக்ஸ்டாக போட்டு வாங்கிடுவோம் அப்படியாது கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து இந்த மாஸ்டர் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எப்படி வந்துச்சு நாங்கள் வந்து கோ ஷூட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க போது ஒரு நாள் ஆடிஷன் போனோம் மாஸ்டர் ஷூட்டிங்கி எத்தனை பேர் ஏன் என் கூட ஒரு நாலு பேர் வந்தாங்க அங்கே அந்த கோயம்பேடு சைட்லேருந்து ஒரு நாலு பசங்க வந்தாங்க நாங்கள் எல்லாமே வந்து உருளைக்கிழங்கு மூடையத்துக்கு தூக்குறதுக்கு நாலு பேர் வந்தாங்க எல்லோரும் வந்து நாலு பேர் ஆடிஷன் போனோம் அஞ்சு பேருமே ஒரே காரில் தான் போனோம் போயிட்டு ஆடிஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நாள் ஃபோன் வரும் நீங்கள் அப்போ வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆ சரி நாங்களே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தோஷம் ஏன்னா வந்து பிகில் படத்துல சும்மா அப்படி வந்துட்டு போனதுக்கே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி எல்லாருமே கேட்டாங்க பிகில் படத்தில் நடிச்சு எல்லாம் அதான் க சொல்கிறேன் அதாவது வெளியெல்லாம் போனால் வந்து அப்போலாம் வந்து சூப்பர் சிங்கர் நல்லா பாடுற இது வாத்துக்கல்பா அப்படின்வாங்க இப்போலாம் என்ன தளபதி என்ன சொன்னார் சொல்லுங்கள் எல்லோருமே தளபதி அண்ணா என்ன சொன்னார் சொல்லுங்கள் தளபதி அண்ணா என்ன சொன்னார் எங்கே போனால் நடித்த எக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு அதனால வந்து எனக்கு செம்ம சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுவே ஒரு வேறு லெவலில் இருந்தது அதுக்கப்புறமா வந்து இது ஒரு மாஸ்டரு நம்ம வந்து நடிக்க போகிறோம் பாட்டு போகிறதுனா கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் நடிக்க போகிறோமா

எல்லாருமே நம்ம ஏடிஸ் ஆனாலேருந்து அப்போ வந்து டே டேரக்ட்ஷானா அப்போ தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரளாவிலேருந்து ஒருத்தர் ஹாய் நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தேன் நல்லா நல்லாயிருக்கேனா நீ எப்படி இருக்க போய்ட்டு நீ போய் கேரவானில் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொன்னார் உங்களை ஷார்ட் வரும் கேரவானில் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொன்னார் சரி நம்மளாம் வெயிட் இருந்தேன் அண்ணா ஒன்றாரு அப்படின்னு நான் அப்போ இருக்கேன் அண்ணா ஒன்றாரு ஏந்திரும் டப்போ தப்பா தப்பா தப்போ நீ எந்த காஸ்டியூமாக மாற்று அமைதியாக நல்லா சொல்ல ஃபுல்லாக பேரே உட்காந்துட்டு இருக்கேன் அங்கே சரி நல்ல நல்ல ஃபுல்லாக மாரி இருந்தேன் அப்புறமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் இந்த டைலாக் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன டைலாக்லாம் சொல்ல மாட்டேன் அது வேணும் எயிட் பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லவே மாட்டேன் அது வந்து டைலாக் வந்து உங்களுடைய சீன் ஆமாம் என்னுடைய சீனில் இந்த டைலாக் ஆ அப்பா அடி ஒரு டைலாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறேன் எனக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பா வருது தளபதி நான் பார்க்கறேன்னா ஐயோ வருது ரோலிங்ன்றாங்க அப்போதான் சிரிப்பு வருது ரோலிங் ஆக்சன் சிரிப்பு வருது இதே ஒரு நாலு டேக் போச்சு அப்புறமா சிரிக்காவும் நடிச்சு இதுதான் நடந்தது என்ன சொன்னார் அது பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அண்ணாவும் சிரிச்சாரு அண்ணா

சோ நீங்க தலபதிக்கு இந்த மாதிரி சொன்ன ஜோக்ஸ் ஜோக்ஸ் மாஸ்டர் செட்ல பிகின் தி ஸ்கிரீன் அதாவது வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் தலபதி என்கிட்ட போய் அடி பக்கத்துல அப்படி நின்னு இருந்தேன் அண்ணா வந்து ஏய் உட்கார உட்கார அண்ணா வந்து தலபதி அண்ணா வந்து உட்கார அண்ணா அண்ணா பரவாயில்ல நான் இருக்கட்டும் நான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கேயே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இல்லைங்க இல்லை 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 கிடையாது இல்லைண்ணா பரவாயில்லண்ணா அப்படின்னா சரி உட்கார உட்கார அண்ணாவே சார் போட்டு உட்கார வச்சாரு அப்ப தளபதி அண்ணா கிட்டே வந்து அண்ணா நான் ஒரு கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொன்னேன் சரி கேளுறா அப்படின்னு சொன்னார் அண்ணா கிளிக்கும் மயிலுக்கும் என்னண்ணா வித்தியாசம் அப்படினே ஆ அப்போ வந்து அண்ணா வந்து கிளிக்கும் மயிலுக்குமா என்ன இருக்கும்

அதாங்க ரெண்டு நாளும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு நாள் என் கூட தீன அண்ணாவும் இருந்தார் தீனா அண்ணாக்கு தெரியுமா தெரியாதா இல்லைன்னு தெரில நான் ஒரு நாள் தீன அண்ணாக்கிட்டே போய் கேட்டேன் தீன அண்ணா ஏரியாவுக்கு ஆப்போசிட்டா இறங்கியா சிம்பிளாக சொல்லிட்டாரு அண்ணா கிட்டே போய்ட்டு அண்ணா ஏரியாவுக்கு ஆப்போசிட் இறங்கியா அப்படின்னு கரெக்ட் அது தெரியாமல் போச்சு அப்படின்னு நான் ஏரியா ஆப்போசிட் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படியே உள்ட்டாகிடும்னு நினச்சேன் ஏஆர்

அவள் வந்து பெரிய தா பெரிய பெண்களோ தாடி வச்சுட்டு பயங்கரமாக இருப்பாரு ஆனால் அவர் எல்லாரும் கோபால் கோபால்னு கூப்பிட்டாங்க ஏன் தாடி இருப்பாரு ரெகுலராக கோபால் கோபால் ஏன்னா ஒரு பேர் வந்து கோபால் அதனால் தான் அவர் எல்லாரும் கோபால் கோபால்னு கூப்பிட்டா எதுவும் அடிக்கடி அடிக்க எதுவும் கல்லு கில்லு தூக்குனாரு ஆனா டிப்பா ஆடி போராடி காலத்துக்கிட்டாப்புல ஏம்பாட்டி அவரை நம்பி இங்கே பாரு

நான் ஸ்டோரி ஸ்டோரியில் நான் கேட்கவேன் ஏதாவது இல்லை இந்த படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ என்னென்ன விஷயங்களை சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க டேரக்டர்னாவில் நாங்கள் ஸ்டூடியஸ் வாரில் தான் டேரக்டர்னாவை மீட்டே பண்ணோம் அவர் மெயின் ரோல் இருக்கும் லொகேஷனாவே ரெண்டு இது இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு இதில் ஒரு பெரிய ரோல் இருக்கு அப்படி இதில் இது இந்த படம் முடிஞ்ச பேர் அவனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆசாரணும் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள் தேட்டரில் பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் இந்த டீசர் பார்த்தோம் டீசரே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க விஜய் சருடைய கெட்டப்பும் இந்த இதில் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய கெட்டப் பக்கத்துலேருந்து இருந்து பார்த்துருக்கீங்க எப்படி இருந்துச்சு அது கெட்டப் வந்து என்ன டீசர்லேயே பார்த்துருப்பீங்க செம கெட்டப் தான் அண்ணாதி வேறு லெவல் புதுசாக பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்கும் பாருங்கள் ஓகே இந்த குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எப்பயுமே விஜய் சருடைய படங்கள்ல வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துல லோகேஷ் அவருடைய படம் அப்படின்றதுனால அந்த ஸ்கோரிங்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஸ்கோர் பண்றதுல எப்படி எப்படி இருந்துச்சு இந்த வாட்டி ஸ்கோரிங் இன் சென்ஸ் இப்போ இப்படி சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ்ல கூட ஏதாவது ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டுறது அந்த மாதிரி பண்ற விஷயங்கள் ஏதாவது அதிகமா இருக்குமா இந்த படத்துல எக்ஸ்பிரியன்ஸ் இல்லை எக்ஸ்பிரஷன் அப்படின்னா தமிழ்ல சொல்லுங்க தமிழ் 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 முக பாவனைகள் எங்க எதோ பேசுனாலும் ஒன்று தூய தமிழில் பேசுறீங்க இல்லை இங்கிலீஷில் பேசுறீங்க தூய தமிழ் இந்த விஜய் சார் அப்படின்னாலே டான்ஸ் ஆடுறப்போ இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ஃபைட்லேயா இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன காமெடி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பார்ல அது இந்த படத்துல இருக்கா எந்த அளவுக்கு இருக்காது அது காமெடி வந்து நிறைய இருக்கும் பாரசமையாக இருக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல நிறைய காமெடி காமெடிஸ்லாம் இருக்கு த்ரில்லிங்கானதும் இருக்கு மாசான இருக்கு எல்லாமே இருக்கு முடிச்சு போனா எங்க ப்ரொடியூசர்ட்டே எனக்கு அடி இருக்கு ஏன்னா எந்த கொஸ்டினுமே கேட்காம வந்துருக்கு அப்படின்ட்டு சரி ஓகே அது பிரச்சனை இல்லை அண்ட் ரெண்டாவது விஜய் சார் வந்துட்டு ஒரு எந்த அளவுக்கு ஒரு மாசம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஹீரோஸில் வந்துட்டு சேது அண்ணன் வந்து சம மாசு இல்லையா ஸோ அவரும் இந்த பட இந்த படத்தில் இருக்கிறாரு அந்த செட்டு எப்படி இருக்கும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டு எங்கே திரும்பினாலும் வந்துட்டு மாசான ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் அண்ட் நைன்டி சிக்ஸில் நடிச்ச ஜானு கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு ரச ஒரு நடிகர் பட்டாலமே இருந்துச்சு அண்ணா வந்து ஷாவ்டாப்போ மட்டும்தான் வருவார் தளபதி அண்ணா வந்து ஷார்ட் டாப்பா வருவாரு டேரக்டர் நான் எப்படி எப்படி அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஷார்ட் முடிச்சிட்டாரா வந்து உட்கார்வாரு சரி கொஞ்சம் லாங் டைம் ஆச்சுன்னா கேரவன் போயிவிடுவார் ஷார்ட் முடிப்பாரா உட்கார்வார் லாங் டைம் ஆச்சுன்னா கேரவன் போயிவிடுவார் இதுதான் அதே மாதிரி வந்து சேது அண்ணாவும் மாதிரி தான் ஆனால் சேது அண்ணா வந்து ரோட்டி நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மீட் போக சொல்ல நான் சூப்பர் சிங்கரில் தானே பார்த்தேன் அப்படின்னா ஆமாண்ணா அப்படின்னா அந்த அந்த சீலில் வந்து சிக்கன் பகோடா போட்டால் எல்லாருக்குமே பா அவ்வளோ சிக்கன் பக்கடா எல்லாரும் மன ஒரே சாப்பிட்றோம் யாரு சேதா நான் போட்டார் அவர் கா அவர் சொந்த காசில் எல்லாருக்குமே போட்டுருக்காரு அது எங்களுக்கு தெரியாது அப்புறமா சொன்ன பேர் தான் தெரியும் சேதா அண்ணா அப்போ வந்து விஜய் சேதுபதி அண்ணன் வராரு வந்து நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் இது இந்த இப்படி மறைச்சிட்டேன் சரி நம்மளோட கஷ்டமாக இருக்க எல்லாருக்குமே காசு போட்டு வாங்கி வாங்கிட்டு அவரும் வரப்போ மறைச்சிருக்கே அதே தாங்க அவரும் சொன்னார் அப்படியும் இப்போ ப்ரில்லியுங்க டைமில் சொல்லி முடிச்சிடுறேன் வந்தார் நான் அப்படியே மறைச்சிட்டேன் மறைச்சிட்ட பேர் என்ன சொன்னார் நான் பிடிங்க சாப்பிட்டு போகிறோம் உங்ககிட்ட அப்படி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி என்னை வந்து எந்த அளவுக்கு மாசம் அதோடய நிறைய மாசம் இதுலையோ ஏதோ சொல்லிட்டு பெருசா சொன்னா டக்குன்னு பிடிச்சிங்களே சரியா அண்ட் அவரும் விஜய் சதுபதி அண்ட் விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடிய சீன்ல வந்து எந்த அளவுக்கு வந்து மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்களா பக்கத்துல இருந்து வேற லெவலெலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி அப்படியே ஒரு பார்த்தா உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்

அதான் நான் சொல்லிட்டேனே அது ஒரு மாதம் நீங்கள் தேட்டரில் பார்த்தா தெரியும் நாங்கள் டப்பிங்லாம் பார்த்தேன் எனக்கு எங்களுக்கே அப்படி தான் தேட்டர் சுற்றி இருக்குமா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த இன்டர்வியூல கேளுங்க அப்படி சொல்கிறேன் எது ஷூட் மொத்த ஷூட்டில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு 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 நாள் அப்படின்னா இது அந்த ஏதாவது ஒரு விஷயம் இந்த சீன் வந்து நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் இல்லை இது வந்து நான் எனக்கு சொல்கிறேன் ரொம்ப மெனக்கெட்ட ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நாள் ஷூட்டில் இதுவும் கொஞ்சம் போட்டு வாங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம கொஞ்சம் தெளிவாயிடும் நான் மற்றப்பானு விளையர்ட்டுவேன் நான் வேறு அது மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ வேணும் அந்த பிகில்ல ஒரு ரோட்டி நானும் வளர்த்தேன் சாங் லிரிக்கை சொல்லிட்டேன் நான் இந்த சீன் இந்த லிரிக் அண்ணன் வந்தார் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் அங்கிருந்து நான் தெளிவாயிட்டேன் ஓ இந்த மாதிரி தான் போட்டு நம்ம இல்லை இல்லை நீ இப்போ நீங்கள் வந்து சாக்கிரதையாக இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு வர்றீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம பேட்டிலே கூட என்ன சொல்லி ரெண்டு படம் இல்லை அடுத்தடுத்து பண்ணுவீங்கன்னு நான் சொல்ல வாழ்த்துக்கலாம் சொன்னேன் என் போன இன்டர்வியூப்போ நம்ம பேசுகிறப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா அந்த பிகில் அந்த பாட்டு லிரிக்ஸ் ஐ மீன் அந்த பாட்டை அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு வரல டான்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க தளபதி வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நடந்துச்சு ஏன்னா அப்போ வந்து பிகில் வந்து முடிஞ்சிச்சு ஏன்னா முடிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர் பட என்ட்ரிக்கு தான் நீங்கள் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சா தளபதி வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு எதா சொன்னாரா தளபதி என்ன தான் லோ லொக்கேஷனாக தான் சொன்னார் நான் பய அதுக்கு தான் அந்த சீனை நான் பயங்கரமாக கஷ்ட கஷ்டப்பட்டேன் நீ என்ட்ரி அந்த படத்தை பார்த்துட்டு நான் அந்த சீன் எதுன்ட்டு உங்களுக்கு வாய்ஸ் இருக்கட அனுப்புகிறேன் ஸோ லோகேஷ் கனகராஜ் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் யார் லோகேஷன் அவன் சொல்கிறீங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் வாத்தியார் கூடமான வாத்தியார் கூட அப்படி இருக்க மாட்டாங்க போல அப்படி இருப்பாரு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டும் வரும் ம் வச்சு மரட்டுவாரு ம் ஏன் ஒயங்க பண்ணல இப்படின்னு மறட்டுவார் அப்படிலாம் சொல்ல நீ நினச்சிருப்பீங்க ம் நினைக்கல நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏடா கூடமா குதிர்காமா பேசன்னு தெரியும் எனக்கு அதான் நான் நினைக்கல நினச்சிருப்பீங்க அதுதான் இல்லை ரொம்ப சாந்தமான ஒரு லொகேஷனை வந்து அது எப்படின்னா லொகேஷனை அது சொல்ல அது நான் தான் இப்போ எவ்வளோ பெரிய தப்பானாலும் சரி சில பேர் வந்து கோவப்படுவாங்க அண்ணா கோவமே போட மாட்டாருங்க சாமி இருப்பார் அமைதியாக அப்படியே ஒரு குழந்த மாதிரி அந்த செட்டு அப்படியே சுற்றி 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 வந்துட்டுருவோம் நான் 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 லோக்கே சொன்னோம் எங்கெங்கெல்லாம் ஷூட் நடந்துச்சு நெய்வேலியில் நடந்துச்சு வேறு எங்கெல்லாம் நடந்துச்சு எல்லாருமே நடந்துச்சு எனக்கு வந்து இங்கே தான் நடந்தது ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு தளபதி கூட நடிக்கணும் தளபதியை பார்க்கணும் ஒரு செல்ஃபி எடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அவரை பார்க்கும்போது எப்படி என்ன தோணுச்சு உங்களுக்கு ஏ நான் நினச்சேன்னா ஆச்சு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லல வந்து ரொம்ப சந்தோஷமாக அதே ஒரு ஒரு ஹாப்பியாக நான் வந்து ஆடியோ தான் அப்படி யோசிச்சேன் அது வந்து நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணேன் ஐயோ இது பண்ணும் ஐயோ இது பண்ணோம் ஐயோ அது பண்ணோம் ஐயோ இது இது பண்ணோம் அப்படின்னு அண்ணா ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிப்போம் ஈஸியாக சொல்லிட்டாங்க இல்லை யாருமே அவ்வளோவா நாங்கள் பண்ணலை நீங்கள் நீங்கள் கூட இந்த வாட்டி நீங்கள் பேச மாட்டீங்க பொறுக்கனா ஆயிடுச்சு ஐயோ ஃபோட்டோ எடுக்கிறோம் சொல்லணுமே நான் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்தேன் மாஸ்டர் படத்தில் மாஸ்டர் படத்தில் ஃபோட்டோ எடுத்தால் அது வந்து அப்போ தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க இது முன்னாடி நாங்கள் தரவே மாட்டோம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதில் பிகிலில் ஃபோட்டோ எடுக்கலையா இல்லை அங்கே எடுக்கல அங்கே இன்னும் ஃபோன் வாங்கி ஒரு கவர் கூட போட சொல்கிறாங்க நான் எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும்